கேஎஸ்பி முதன்மை செய்திகள். மஸ்ஜித் இந்தியாவில் பிரதான சாலை மூடப்பட்டது. தலைநகர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் பிரதான சாலை இன்று முழுமையாக மூடப்பட்டது. அப்பகுதியில் தொடர் மண் ஆய்வு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி புதையுண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 6 நாட்களாக அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் 50 மீட்டர் தொலைவில் மற்றொரு இடத்தில் நில அமிழ்வு ஏற்பட்டதால் ஜலன் மஸ்ஜித் இந்தியா சுற்று வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தினால் வணிகர்களும் மக்களும் அச்சமடைந்து உள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜலன் மஸ்ஜித் இந்தியாவின் முதன்மை சாலை மூடப்பட்டுள்ளது. மக்கள் சாலையின் நடுவே நடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செர்டாங் கேடிஎம் அருகே எரிந்த நிலையில் ஆடவரின் சடலம் மீட்பு. செர்டாங் ரயில் நிலையம் கேடிஎம் அருகே உடலில் தீ காயங்களுடன் ஆடவர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நபர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 43 வயதான உடி கலிபான் என்பது சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது என்று செர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏ அன்பழகன் கூறினார். கேடிஎம் செர்டாங் அருகே சுரங்க பாதைக்கு பிறகு உள்ள யூ திருப்பத்தில் புதருக்குள் சடலம் கிடப்பது குறித்து உள்ளூர் பெண் ஒருவர் நேற்று காலை 11:45 போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக அவர் சொன்னார். பெண் விளையாட்டாளர்களுக்கு தெலங்கானு அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் கவலையை அளிக்கிறது. பெண் விளையாட்டாளர்களுக்கு தெலங்கானு அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அவர்களின் திறமையை கட்டுப்படுத்தும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். சரவா சுக்மா போட்டியின் முக்குளிப்பு பிரிவில் கலந்து கொண்டதற்காக 2 முஸ்லிம் வீராங்கனைகள் விமர்சனங்களை எதிர்கொண்டதற்கு ஹெனாயோ தனது முகநூல் பதிவில் கவலை தெரிவித்தார். பெண் விளையாட்டு வீரர்களின் பங்கேற்பை கட்டுப்படுத்தும் மாநில அரசின் உத்தரவு இளம் திறமையானவர்களின் திறனை முடக்கி நாட்டின் ஒட்டுமொத்த விளையாட்டு வளர்ச்சியை எதிர்மறையாக பாதிக்கும் என்று ஹெனாயோ கருத்துரைத்தார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் மீண்டும் நில அமைவு, பெரும் அச்சத்தில் குடியிருப்பாளர்கள். தலைநகர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவின் மீண்டும் ஒரு நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்ததை தொடர்ந்து அங்கு குடியிருக்கும் மக்கள் பெரும் அச்சமடைந்து உள்ளனர். ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் கடந்த வாரம் நடைபாதை உள்வாங்கி சரிந்து விழுந்ததில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி புதையுண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 6 நாட்களாக விஜயலட்சுமி தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் மற்றொரு நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு நடந்த நில அமிழ்வு கடந்த வார சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் அடுத்தடுத்து நில அமிழ்வுகள் நிகழ்ந்து வருவதால் அப்பகுதி வணிகர்களும் மக்களும் அச்சமடைந்து உள்ளனர். குறிப்பாக ஜலன் மஸ்ஜித் இந்தியா வணிக பகுதியில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. 5 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமான விமான சேவைகளுக்கான கட்டணங்கள் திருப்பி வழங்கப்படும். ஆந்தனி லோக் அறிவிப்பு. 5 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமான விமான சேவைகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் முழுமையாக பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். விமான பயணிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட மலேசிய விமான போக்குவரத்து பயனர் பாதுகாப்பு குறியீடு 2016 செய்யப்பட்ட திருத்தங்களின் ஒரு பகுதி இதுவாகும். பயணிகள் தங்கள் பயணத்தை ரத்து செய்ய விரும்பினால் முழு பணத்தையும் திரும்ப பெறுவதற்கான அடிப்படை உரிமை அவர்களுக்கு இருப்பதையும் ஆந்தனி லோக் உறுதிப்படுத்தினார்.